Om Sai Ra. Sai Ra. Om Sai Ra. Sai Ra. Om Sai Ra. Sai Ra. Anbe Sai Ra. Per Anbe Sai Ra. Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra. அன்பு குழந்தையே, உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நிஜமாக்கிக் கொடுப்பேன். உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன். உன்னை மிக விரைவில் வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக இரு. அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறேன். வாய்ப்பை உன்னுடன் நான் இருந்து அதை பயிற்றுவிக்கப் போகிறேன். உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ண ஓட்டங்களையும் நான் அறிவேன். உன்னை பின்னுக்கு தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி அடிப்பேன். உனக்குள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தீயாய் எரிவதை நான் பார்க்கிறேன். ஆனால் அது விதி என்னும் காற்று வீசுவதால் நெருப்பானது அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டுதான் இருக்கிறது. அது உனக்கு சில உலகியல் நடைமுறையை புரிய வைப்பதற்கு நான் போடும் ஒரு விளையாட்டு. அதைதான் நீ இப்போது உள்ளாய். அதை போராடி போராடி அழுகையும் துன்பவுமாய் வந்த போதிலும் என் நாமத்தை உச்சரித்து அதில் நிலை பெற்று உறுதி பூண்டாய். என்னிடம் என் குழந்தையாகவே ஆகிவிட்டாய். இருப்பினும் மாயையும் விதியும் உன்னை ஆட்டுவிக்கும் போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கிறது. இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன். உன்னுள் எழும் முன்னரே வேண்டும் என்கிற எண்ணம் இப்போது காட்டுத்தீயாய் உருவாகும். அதை எதனாலும் அடைக்க முடியாது. என் குழந்தையின் கையை நான் பிடித்திருக்கிறேன். இருப்பேன் என்றுமே என்னுடைய குழந்தைக்காக. ஒரு பிரச்சனை என்பது உங்களுக்கு எதுக்காக வருகிறது என்று தெரியுமா? தெரிந்திருந்தால் நீ தேவையில்லாமல் இந்த நாட்களில் இவ்வளவு சந்தேகத்துடனும் பிரச்சனையுடனும் உன் வாழ்க்கையை கொண்டு சென்றிருக்க மாட்டாய். அனைவருக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், என்னவென்றால் தன்னுடைய குடும்பம் நன்றாக வாழ வேண்டும் என்று. பிற குடும்பமும் நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டுமே அவரால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற முடியும். அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் எதுவும் செய்யாமல் இருந்தால் அனைவருடைய நலனையும் அதில் காக்க வேண்டும். அழகான வாழ்க்கை எது? ஒரு முடிவுக்கு வரும் முன் யோசித்து முடிவு செய்யுங்கள். அப்போதுதான் உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல உங்களை சுற்றி இருக்கும் உறவுகள் வாழ்க்கையும் அழகாய் ஆனந்தமாய் அமையும். ஒரு செல்வந்த முதலாளியின் வீட்டில் ஒரு காவலாளியாக வேலை பார்த்து வந்தார். முதலாளி தினமும் வீட்டுக்கு வரும்போது ஓடோடி சென்று கதவை திறந்து
அவருக்கு வணக்கம் சொல்வது இவரது அன்றாட வழக்கம். ஆனாலும் ஒரு நாள் என்னும் அந்த முதலாளி இரவின் வணக்கத்துக்கு பதில் கூறியதே கிடையாது. காவலாளியின் முகத்தை ஏறெடுத்து பார்ப்பதும் கிடையாது. ஒரு நாள் பசியோடு இருந்த அந்த காவலாளி வீட்டுக்கு வெளியே உள்ள குப்பை தொட்டியில் வீசப்பட்ட உணவுகள் எதுவும் இருந்தால் எடுத்து சாப்பிடுவோம் என குப்பை தொட்டியில் தேடிய போது முதலாளி அதனை கண்டார். ஆனாலும் வழக்கம் போலவே அதையும் கண்டுகொள்ளாமல் சென்று விட்டார். முதலாளி பார்த்து காவலாளிக்கு தெரியாது. அடுத்த நாள் அதே இடத்தில் காவலாளி உணவை தேடும் போது புதிதாக தயாரிக்கப்பட்ட சுத்தமான உணவுகள் ஒரு பையனுள் காணப்பட்டது. காவலாளி சந்தோஷத்தில் எங்கிருந்து வந்தது என்றெல்லாம் பார்க்காமல் எடுத்து சென்றார். இவ்வாறே தினமும் அதே இடத்தில் ஒரு பையில் சுட சுட விதவிதமாக உணவு இருக்கும். அவரும் அதை தவறாமல் எடுத்து தன் மனைவி குழந்தைகளுக்கு கொடுத்து சாப்பிட்டு வந்தார்கள். இருந்தாலும் யார் இப்படி தினமும் பொருட்களை வாங்கி இங்கே விட்டு செல்கிறார்கள் என மனதுக்குள் ஒரு கேள்விக்குறி இருந்து கொண்டேதான் இருந்தது. திடீர் என ஒரு நாள் முதலாளி இறந்து விட்டார். வீடு நிறைய முதலாளியின் உறவினர்களும் நண்பர்களும் வந்திருந்தனர்கள். அன்று அதே இடத்தில் உணவு போதியை தேடினார். உணவு இருக்கவில்லை. ஒருவேளை பார்க்க வந்தவர் யாரேனும் எடுத்திருக்க வாய்ப்பு உள்ளது என நினைத்து அன்று விட்டுவிட்டார். இரண்டாம் நாள் பார்க்கிறார், அந்த இடத்தில் உணவு பை இல்லை. மூன்றாம் நாள் நான்காம் நாள் என பார்க்கிறார், உணவு பை இருக்கவே இல்லை. இப்படியே சென்றிருந்தால் அந்த காவலாளிக்கு தன் குடும்பத்துக்கு உணவளிக்க பெரும் சிறப்புமாய் போயிற்று. உடனே தனது முதலாளி அம்மாவிடம் போய் சம்பளத்தை உயர்த்தி கேட்டார். அதற்கு முதலாளி அம்மா மகனிடம் கலந்து ஆலோசித்து சொல்வதாக சொன்னார். இது நாள் வரை போதுமானதாக இருந்தது, இப்போது மட்டும் எப்படி பற்றாக்குறை ஏற்பட்டது என வினவினார். வேறு வழி இல்லாமல் வீதியோரம் எடுக்கும் உணவு பை கதையையும் அது இல்லாததால் தன் குடும்பம் படும் அவஸ்தையும் முதலாளி அம்மாவிடம் எடுத்து சொன்னார். எப்போதில் இருந்து உணவு பை இல்லாமல் போனது என்று முதலாளி அம்மா கேட்டார். அதற்கு அவரும் முதலாளி இறந்த நாளில் இருந்து என சொன்னார். முதலாளி அம்மா ஓ என அழத் தொடங்கினார். இதனை பார்த்து கவலையடைந்த காவலாளிக்கு, சம்பள உயர்வு கூட எனக்கு வேண்டாம் அம்மா, நான் இங்கேயே வேலை செய்கிறேன், முதலில் நீங்கள் அழுவதை நிறுத்துங்கள் என்று கூறினார். அதற்கு முதலாளி அம்மா, நான் அதை நினைத்து அழவில்லை, என் கணவர் தினமும் ஏழு நபர்களுக்கு உணவளித்து வந்தார். அதில் ஆறு நபர்களை ஏற்கனவே அடையாளம் கண்டு விட்டேன், ஏழாம் நபரை தான் தேடிக்கொண்டிருந்தேன், ஏழாவது நபர் நீதான் என தெரிந்து கொண்டதும் சந்தோஷத்தில் அழுகிறேன். இது அழுகை கூட அல்ல, என் இறைவனுக்கு நான் செலுத்தும் காணிக்கை என்றார். நான் தினமும் தவறாமல் வணக்கம் சொல்லியும் ஒரு நாள் கூட நம்மை ஏறெடுத்தும் பார்க்காத நம் முதலாளியா இப்படி நமக்கு உணவு தந்தார் என்று மலைத்தபடி நின்றார் காவலாளி. அடுத்த நாளில் இருந்து முதலாளியின் மகன் தினமும் காவலாளியின் வீடு தேடி வந்து உணவு பையை காவலாளியின் கையில் கொடுத்து சென்றார். ஆகையால் அன்பு என்ற ஒரு விஷயம் எங்கிருந்து வேண்டுமானாலும் நடக்கலாம். கொடுப்பவரின் அந்த மனம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கோபத்திலும் குணம் இருக்கும். கோபத்தில் மட்டும்தான் உண்மையான குணம் இருக்கும். எந்த ஒரு விஷயமும் ஆராய்ந்து பார்க்காமல் நாம் கடைசி வரை கண்களை மூடிக்கொண்டு செயல்பட்டால்
எதிரே நிற்பவர் தெய்வமாக இருந்தாலும் நாம் அசட்டை செய்யாமல் போய்து விடுவோம். அந்த சூழ்நிலை இனியும் வேண்டாம். நமக்கு யாராவது ஏதாவது ஒரு உதவி செய்தால் அவர் மூலமாக நானே உனக்கு வருகிறேன். என்னை அடையாளம் கண்டு கொண்டு உன்னுடைய விஷயத்தை மிகவும் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முழுவார்த்த கடமை. அந்த கடமையை நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. ஏனென்றால் என்னுடைய குழந்தையின் வாழ்க்கை எனக்கு மிகவும் முக்கியமானது. நான் எந்த விதத்திலும் எந்த வடிவத்திலும் எந்த உருவத்திலும் நான் வருவேன். எனக்காக ஒவ்வொரு நொடியும் காத்திரு. உனக்கான சூழ்நிலையும் வழியும் எப்போது வேண்டுமானாலும் உருவாகலாம். இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லா ஏ அன்பு குழந்தையே, நாளுக்கு நாள் உன்னுடைய பிரச்சனையின் பலம் மிகவும் அதிகமாக்கி போய்கொண்டே இருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று கூறுகிறார். எனக்கு புரிகிறது. என்னவென்றால், உன்னை யாராவது நிராகரித்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். உலகில் சாதனை படைத்த அனைவருமே யாராவது ஒருவரால் நிராகரிக்கப்பட்டவர்தான். ஆக பெரும்பாலான பிரச்சனைகள் உனக்கு இதில் இருந்துதான் தொடங்குகிறது என்பதை என்னால் உன்னை வைத்தும் இந்த உலகத்தை வைத்தும் உணர முடிகிறது. ஆக யாராவது ஒருவரால் நீ நிச்சயமாக நிராகப்பட்டிருக்கிறாய். அதனால்தான் உனக்கு இவ்வளவு மனச்சோர்வு, மன கஷ்டம், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் அடுத்தடுத்து வருகிறது. புரியவில்லையா? யாராவது உன்னை நிராகரிக்கப்படுவதால் நீ செய்யும் வேலையில் பழு இல்லாமல் மிகவும் வலிமையின்றி செய்ய தொடங்குகிறாய். இதன் மூலம் உனக்கு உன்மீது நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கிறது. என்னடா இது வாழ்க்கை என்று நினைக்கும் அளவிற்கு வெறுக்கத்தக்கதாக இருக்கிறது. உன் கையில் தருவேன் என்று சொன்னதை எப்படி உனக்கு தராமல் போவேன் என்று ஏன் நினைக்கிறாய்? உனக்கு வழங்கிய ஆசீர்வாதம் என்றைக்கும் உனக்கு நிலைத்து காக்கும்படி உனக்கு நான் அருள்வேன். இன்றைய சூழலில் சாத்தியப்படாது என்று நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் சாத்தியப்படும் ஒரு நாள். அந்த ஒரு நாள் கண்களில் நீருடன் நன்றி கூறுவாய். என்னை தேடி வந்து உனக்காக நான் இருக்கிறேன். உன்னை கண்ணுக்குள் வைத்து பாதுகாப்பே. உன்னை நான் விலகுவதும் இல்லை, விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. இதை ஏன் நான் திரும்ப திரும்ப கூறுகிறேன் என்று உனக்கு புரிகிறதா? 10 முறைக்கு மேல் ஒரே சொற்களை உன் காதுகளில் ஒலிக்கும் பொழுது அந்த சொற்கள் உன்னை தெரியாமலேயே உன்னுடைய மனதிற்கு சென்று அது ஒரு ரூபமாய் வெளிப்படும். அப்படி வெளிப்படும் போது என் மேல் உனக்கு கடுகளவு சந்தேகம் எழும்போதும் கூட என் மீது இருக்கின்ற அந்த நம்பிக்கை குறையாமல் இருக்கும். நான் வழங்கிய இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உனக்கு என் மீது நம்பிக்கை இன்மை என்றது இல்லாமல் போகும். உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன். உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும். இது உன் தந்தையின் ஆசீர்வாதம், உத்தரவு, அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு. 1000 பேரிடம் நீ உதவி கேட்டாலும் இறுதியில் உனக்கு உதவப்போவது என்னவோ இந்த சாய்தான் என்று நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஞாபகம் இருந்தால் நிச்சயமாக நீ என்னை நம்புகிறாய் என்று அர்த்தம்.
யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. ஆனால் உனக்காக தன்னையே மாற்றிக்கொள்பவர்கள் கிடைத்தால் அவர்களை தொலைத்து விடாதே. இது உனக்கு நான் கொடுக்கும் கடைசி எச்சரிக்கை. இன்னும் எத்தனை நாள்தான் உன் அருகில் இருப்பவர்களை தேவையில்லாமல் கஷ்டப்படுத்திக் கொண்டே இருப்பாய்? எந்த துன்பம் வந்தாலும் சுற்றி இருப்பவர்கள் மீது திணிப்பது எந்த விதத்திலும் அர்த்தம் இல்லை. எது வந்தாலும் என்ன நடந்தாலும் சந்தோஷமாக இருக்கப்பார். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கப்பார். நீ சந்தோஷப்படுகிறாயோ இல்லையோ, உன்னை சுற்றி இருப்பவர்களை சந்தோஷப்படுத்துவதில் அவர்களுடைய ஆன்மா திருப்தி அடையும். ஆக உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நல்லது நடக்கவில்லை என்றாலும் தீயது நினைக்காதே. ஜென்றென்றைக்கும் நீ செய்ததுதான் உனக்கு கிடைக்கும் என்பதில் நினைவில் வைத்துக்கொள். நீ பயன்படுத்திய சொற்களும் வார்த்தைகளும் தீயாய் செவுத்தில் அடித்து மீண்டும் உன்னிடமே வந்து கொண்டிருக்கிறது என்பதை ஞாபகம் வைத்துக்கொள். என்றாவது ஒரு நாள் உனக்கும் இதே அசிங்கமும் அற்புதமும் நடக்கும். அசிங்கமும் அற்புதமும் என்பது நேர்மறையையும் எதிர்மறையையும் கூறும் விதம்தான். எதுவாக இருந்தாலும் உனக்கு தானாக வந்து சேரும். நீ செய்த அந்த நல்லதோ அல்லது கெட்டதோ இறைவனிடம் முழு மனதோடும் நல்ல எண்ணத்தோடும் வேண்டினால் கேட்டது நிச்சயமாக கிடைக்கும். நினைத்தது நடக்கும். உங்கள் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன். ஆனால் உன் மீது நியாயம் இருந்தால் மட்டுமே என்னால் உனக்கான விஷயங்களை செய்ய முடியும். நியாயமே இல்லாமல் ஒரு விஷயத்தை நீ செய்துவிட்டு என்னிடம் வந்த உதவ கேட்டால் நிச்சயமாக என்னால் முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரே நியாயம்தான். தவறு என்றால் தவறு, சரி என்றால் சரி, அவ்வளவுதான். நீ என்னுடைய பிள்ளையாக இருப்பதனால் நீ தவறு செய்தாலும் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று நினைப்பது மிகவும் தவறு. எல்லாம் சரியாகிவிடும், எதற்கும் அஞ்சாதே என்று நான் உனக்கு கூறியிருக்கிறேன். ஆனால் அதை நீ தவறான விஷயங்களுக்கு இந்த வாக்கியங்களை பயன்படுத்தக்கூடாது. நீ ஏதாவது ஒரு தவறு செய்திருப்பாய், தெரிந்துதான் செய்திருப்பாய். அதற்கான விளைவு நடக்கும் பொழுது உதவுங்கள் என்று நீ கூறுவது என்னுடைய காதில் கேட்காது. உனக்கு அநியாயமான விஷயங்கள் நடந்தால் நிச்சயமாக நான் உன்னுடன் இருப்பேன். ஆனால் உன்னுடைய நல்ல வாழ்க்கையை நீ கெடுத்துக்கொண்டால் அதற்கு நான் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் ஆட்டு விற்பவன்தான் நான், ஆனால் ஆடக்கூடியவன் நீ. ஆடக்கூடியவன் சரியாக இருந்தால்தான் ஆட்டு விற்பவனும் சரியாக இருக்க முடியும். நான் என்னதான் உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து உனக்கு உதவ வந்தாலும் 20% என்னுடைய அந்த ஒரு பக்கம். ஆனால் மீதம் இருக்கக்கூடிய 80% உன்னால் மட்டுமே செய்ய முடியும். நீ நினைத்தால் மட்டுமே அந்த 80% இந்த 20% நிச்சயமாக செயல்படாது. அந்த 80%க்கு 1% குறைந்தாலும் நிச்சயமாக நடப்பது மிகவும் கடினம். அனைவரும் கூறுகிறீர்கள், யார் யார் வீட்டிலோ அற்புதம் நடக்கிறது, எனக்கு ஏன் நடக்கவில்லை என்று. ஒன்றை புரிந்து கொள், அற்புதம் நடப்பவர்களுடைய வீட்டில் எப்பொழுதுமே அற்புதம் நடப்பது இல்லை. அற்புதம் நடக்காமல் இருக்க அந்த வீட்டில் எப்பொழுதுமே அற்புதம் நடக்காமல் இருப்பதும் இல்லை.
இக்கரைக்கு அக்கறை பச்சை என்ற கணக்குதான் ஜிலையெல்லாம். யார் யாருக்கு அவர்களுடைய பக்கத்தில் 80% சரியாக செய்து, என்னுடைய 20% நானும் செய்து, இந்த 2% ஒன்றாகுகிறதோ அப்போது அற்புதம் நடக்கும். ஆனால் அந்த 80% முடிக்க உங்களுக்கு தக்க பக்குவம் இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் பாக்கியசாலியாக இருக்க வேண்டும் என்ற தேவை இருப்பதில்லை, பக்குவசாலியாக இருக்க வேண்டும். பாக்கியசாலியை விட பக்குவசாலி என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். இந்த உலகத்தில் எத்தனை பேர் பக்குவப்பட்டிருப்பார்கள் என்று கூறுங்கள். கையை வைத்து என்று எண்ணிவிடலாம் உங்கள் சுற்றி இருப்பவர்களை. ஆனால் எத்தனை பேர் பக்குவப்படாதவர்கள் என்று யோசித்து பாருங்கள். எண்ணற்றது. ஆக உங்களை சுற்றி மனிதர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருப்பார்கள். யார் யாரை எப்படி எப்படி புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து சென்றீர்கள் என்றால் நிச்சயமாக நல்லது நடக்கும். அதற்காக அவர்கள் செய்யும் தவறுகளை எல்லாம் தேற்றிக் கொடுப்பது, அவர்களுக்கு ஏற்றவாறு நடப்பது என்ற ஆகாது. அவர்களை திருத்தி நல்வழியில் செயல்படுத்த வேண்டும். நீங்கள் எத்தனை முறை அவர்களை திருத்த நினைத்தும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் அவர்களுடைய கர்மா அப்படி இருக்கிறது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் சொல்லி கேட்பாதவர்கள் வெளியில் உறக்க சொல்லி கேட்பார்கள் என்ற ஒரு தத்துவம் உள்ளது. அதுதான் இங்கேயும் பயன்படும் என்று தீர்க்கமாக மனதில் வைத்துக்கொண்டு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் உன்னுடைய கடமைகளை நீ செய்து கொண்டே இரு. பலன் நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு கிடைக்கும். ஜிப்படிக்கு ஓன் சாயப்பா. அல்லா. ஏன் அன்பு குழந்தையே, உனக்கு நான் சில விஷயங்களை தயார் செய்து வைத்திருக்கிறேன். அது என்னவென்றால் உன்னால் நிச்சயமாக அதில் பூரண சந்தோஷம் அடைய முடியும் என்பதுதான் உண்மை. கருணை நிறைந்த என் இதயம் அனைவரிடமும் பாகுபாடு இல்லாமல் இறக்கப்படும். ஆசிகள் நிறைந்த என் கரங்களின் நிழல்கள் உங்கள் அனைவர் மீதும் எப்போதும் படர்ந்திருக்கும். உன் நன்னடத்தைக்கும் நேர்மைக்கும் உண்டான பரிசை நான் உனக்காக உருவாக்கிவிட்டேன். விரைவில் உன் கரங்களில் தவழும். இது உன் அப்பாவின் சத்தியமான வாக்கு. உனக்கு நல்லது செய்ய உன் அருகிலேயே நான் இருக்கிறேன். என்னை பற்றி தெரிந்து கொள்ள கொஞ்சமாவது முயற்சி செய். எல்லா சுமைகளையும் என்னிடம் கொடுத்துவிட்டு தைரியமாக போய்கொண்டே இரு. நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளேன். விரைவில் உன் எண்ணம் பூர்த்தியாகிவிடும். இத்தனை காலம் நீ காத்திருந்த பொருள் உன் கையில் கிடைக்கும் தருணம் இது. இத்தருணத்தில் உன் முகப் புன்னகையை காண நான் வந்திருக்கிறேன். என்னுடைய 5 சோதனைகளையும் நீ எப்போதோ வென்று விட்டாய். உன் தேவைகள் நிச்சயமாக நிறைவேறும். என் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும். கொஞ்சமாவது நேரம் இருந்தால் எனக்கு முன்பே வந்து அமர்ந்து என்னை பார், என் கண்களை பார். உனக்கு ஏற்பட்ட எல்லையில்லா அவமானங்களுக்கும் துன்பங்களுக்கும் நிரந்தரமான ஒரு தீர்வு விரைவில் கிடைத்துவிடும். மறுகணம் நீ என்னை துவாரகமாகி மசூதியில் சந்தித்து
ஆசிகளை வரமாக பெற்று செல். வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி இவற்றை நீ தேடுவது எனக்கு வியப்பாய் உள்ளது. ஏனப்பா அப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய்? சந்தோஷம் உலக பொருட்களில் இல்லை, உள்ளத்தின் உணர்வுகள், அவை உனக்கு உணர்த்தும் பொருளில்தான் இருக்கிறது. நிம்மதி நீ கை நீட்டி உதவி செய்வதால் மட்டும் வருவது இல்லை. மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை. உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும். என்றைக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் வெளியே தேடாதே, ஏனென்றால் அது வெளியில் இல்லை, உனக்குள்தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கிறது. உன்னை பாகுபடுத்தவே சில நிகழ்வுகளை உனக்குள் நிகழ்த்துகிறேன். அந்த நிகழ்வுகள் மாற்றம் என்றால் என்ன, பக்குவம் என்றால் அதன் சாயலை உனக்கு புரிய வைக்கும். அந்த பக்குவம் உன் வாழ்க்கைக்கு ஏணியாக பயன்படும். ஏணியாக உள்ள படிகளை தான் நீ உருவாக்கி கொண்டிருக்கிறாய். சிறிது பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தால், உன்னை நீ ஏதாவது மாற்றி திருத்தி கொள்ள நினைத்தாள், கண்ணாடியை பார். உனக்கான மாற்றம் நீ எப்படி உன்னை திருத்தி கொள்ள வேண்டும் என்ற வழி உனக்கு புரியும். விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ, அப்படிதான் வேண்டியது உடனேயே பலிக்க வேண்டும் என நினைப்பது. உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது, அதற்கான வழிகள் உருவாகி கொண்டு இருக்கின்றன. ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக முடியும், சுமூகமாக முடியும் என்பதை என்னிடம் வேண்டிய உடனே தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை நீ புரிந்து கொண்டால் இவ்வளவு தூரம் உனக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்னம் வேண்டி வருவோரை அரவணைத்து அள்ளிக்கொடு. ஆயிரம் ஜென்மங்களின் புண்ணியம் அள்ளிக்கொடுப்பே. ஏனென்றால் நாம் இருக்கும் இந்த கஷ்ட காலத்தில் உணவு என்பது மிக பெரிய விஷயமாக போய்விட்டது. ஆக வருவது வரட்டும், நிகழ்வது நிகழட்டும், என் கூடவே இருப்பது நீ என்று உன்னுடைய எண்ணத்தை வை. உணவு வேண்டும் என்று எந்த ஜீவராசிகள் வந்தாலும் சரி, அது மனிதனாக இருந்தாலும் சரி, காலபைரவராக இருந்தாலும் சரி, புறா, கிளி, மயில், காகம் எதுவாக இருந்தாலும் சரி, அதனுடைய வயிற்றை நிரப்பப்பார். என் பிள்ளைகளின் சந்தோஷம்தான் என் சிரிப்பு. என் பிள்ளையின் கஷ்டம் எனக்கு ஏற்பட்ட வலி. அதை உனக்கு பதிலாக நான் தாங்குவேன். இப்படி நடந்துவிடுமோ, அப்படி நடந்துவிடுமோ என்ற பயத்தை தூக்கி எறி. என் அன்பு பிள்ளை, நீ உனக்கான அனைத்தையும் உன்னை விட உன் சாயப்பா எனக்கு தெரியும். என்றும் எனது அருள் உனக்கு உண்டு என்பதை மனதில் நீ தீர்க்கமாக வைத்துக்கொள். சாய் என்ற அந்த வார்த்தை உன்னுடைய நாவில் இருந்து கொண்டே இருக்கட்டும். புயல் வந்த போது புயலோடு வாழுங்கள், புயல் அற்ற போது அமைதியை அனுபவியுங்கள். புயலோடு உண்டான போராட்டமே வாழ்க்கை என்றோ, அமைதியே உலகம் என்றோ கனவு காணாதீர்கள். அமைதியான நேரத்தில் புயல் கவலையும், புயல் நேரத்தில் அமைதியை பற்றிய கனவும் உங்களை சிக்கலாக்கி விடுகிறது. அந்தந்த நேரத்தின் இயல்பே உலகத்து இயல்பு, உங்கள் இயல்பு. இயல்பாய் இருந்தாலே
இந்த உலகத்தில் நாம் அனைவரும் சுகமாக வாழ முடியும். அந்தந்த நிலைமைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை யோசித்து செயல்படுங்கள். இயல்பை மீறி நடந்தால் அது உங்களுடைய கர்மா என்றும் கூறலாம். நல்ல விஷயத்தை நீங்களே தள்ளி போடுகிறீர்கள் என்றும் கூறலாம். என்னிடம் 80% இல்லை, 20% மட்டும்தான் உள்ளது. மீதமுள்ள 80% உன்னை சான்று உள்ளது. அதை எப்படி நீ எடுத்து செல்கிறாய் என்பதில்தான் உன்னுடைய வெற்றிக்கான காலம் இருக்கிறது. உனது துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள் அடைத்து முன்னை விட்டு விலகும். உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது. நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன? நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் தர இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உன்னுடைய காலம், உன்னுடைய நேரம் மிகுந்த தூரத்தில் இல்லை, மிகவும் அருகில்தான் உள்ளது. அதை எப்படி பயன்படுத்தி கொள்ளப் போகிறாய் என்பது உன்னுடைய வாயிலும் வார்த்தையிலும் தான் உள்ளது. வாக்குவாதங்கள் வரும்போது உன்னுடைய வாயை நீ அடக்கினாய். உன்னுடைய நாவில் இருந்து எழக்கூடிய சொற்களை நீ அடக்கினாய். உனக்கு பெரிய வாழ்வு உள்ளது, அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று கூறுவார்கள், அதையேதான் நான் உனக்கும் கூறுகிறேன். கோபம் பிரச்சனையை தணிக்காது, அது வலுவடையவும் அடையாது. மிகவும் சக்தி வாய்ந்து பெரிய போகபாகமாக தான் அது முடியும் என்பதை புரிந்து கொள். கோபம் கொள்ளும், விசுவாசம் சந்தோஷம் விட்டு கொடுக்கும் தன்மை. இது அனைவரையும் வாழ வைக்கும். நீயும் சிறப்பாக வாழ்வாய் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டா. இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லாஹ். சாயிரா.